ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். சவுத் டர்க்கியில ஜூலை 28ஆம் தேதியில இருந்து இப்ப வரைக்கும் மொத்தம் 60 காடுல வந்து காட்டுத்தீ, அதாவது வைல்டு ஃபயர் அப்படின்றது பயங்கரமா வந்து பரவிட்டு இருக்கு. இப்பத்திக்கு மொத்தம் வெறும் 57 இடங்களில் மட்டும்தான் அமைச்சிருக்காங்க, இன்னும் 1200 மேற்பட்ட இடங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த காட்டுத்தீ அப்படின்றது பயங்கரமா பரவிருக்கு. இதுல சில பேர் இறந்து போயிட்டாங்க, சில பேர் ஹாஸ்பிட்டல் இருந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க, நிறைய பேரோட வீடு வந்து போச்சு, நிறைய மிருகங்கள் வந்து அழிஞ்சு போச்சு. இந்த காட்டுத்தீ அப்படின்றது கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து நேச்சுரல் டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னொரு விஷயம் நாங்க ப்ரிடிக்ஷன் பண்ணி அசம்ஷன் பண்ணி சொல்றோம், இது மேபி வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், இல்லனா டெரரிஸ்ட், இல்லனா ஏதாச்சும் ஆர்கனைசேஷனா இருக்கும் சொல்றாங்க. எது குறிப்பிட்டு சொல்றாங்க அப்படின்னா வந்து PKK அப்படின்ற இந்த குரூப் மேல எங்களுக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த PKK குரூப் அப்படின்றது யாரு, இந்த காட்டுத்தீ எதுக்கு அவங்க வந்து பத்தி விடணும், ஏன் சொல்றாங்க அப்படின்னா, இந்த காட்டுத்தீ அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஒரு காடு மேல இருக்கு, இன்னொரு காடு கீழே இருக்கு, இன்னொரு காடு கீழே இருக்கு, ஒரு வி ஷேப்ல வந்து பத்தி வந்து இருக்கு. ஓகேங்களா, இது வந்து அட்ட டைம்ல வந்து பத்திருக்காங்க, ஒன்னு ஒன்னா அப்படி பரவாயில்ல, அட்ட டைம்ல ஃபுல்லா வந்து பத்திருக்கு. எப்படி வந்து அட்ட டைம்ல வந்து பத்தும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு கேள்வி வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இந்த PKK குரூப் அப்படின்றது யாரு, எத்தனை பேர் இந்த காட்டுத்தீல இருந்து இறந்து போயிட்டாங்க, எத்தனை பேருக்கு வந்து அடிபட்டு இருக்கு, இப்ப அங்க இருக்க கவர்மெண்ட் வந்து என்ன ஒரு ஆக்சன் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம வீடியோல நடுவுல ஒரு சென்டர் வீடியோல வந்து நான் வந்து ஒரு வீடியோ கிளிப் வந்து ஆட் பண்றேன், அதை பாக்குறப்போ ரொம்ப வந்து கொடுமையா இருக்கும். வாங்க வீடியோவை ஆரம்பிப்போம். இது எப்போ வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா வந்து ஜூலை 28ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. ஜூலை 28ஆம் தேதி என்ன ஆகுது அப்படின்னா வந்து கரெக்டாக வந்து மணவகட் அப்படின்ற இந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் ஆகுது காட்டுத்தீ அப்படின்றது. அப்படியே அதுக்கு கொஞ்சம் மேலே இருக்க வந்து அக்சிஸ்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல தீ பற்றி போயிருக்கு. அதுக்கப்புறம் கீழே இருக்க வந்து பாய்சிசி அப்படின்னு சொல்லிட்டு விடுற இடம் இருக்குது, அந்த இடத்துல வந்து கரெக்டாக தீ பிடிக்குது. நான் முன்னாடி சொன்னது மணவகாட் அக்சிஸ்கி இருக்குல்ல, இந்த ரெண்டு இடத்துலையும் கிட்டத்தட்ட வந்து 18 வில்லேஜ் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த 18 வில்லேஜ் இருக்க மக்கள் எல்லாருமே வந்து அங்கேருந்து தப்பி வெளியே வந்து எங்கேயோ ஒரு ஹோட்டல்லையோ வேற இடமே இல்லாம நிறைய வந்து கீழே வந்து ரோட்ல வந்து படுத்துட்டு இருக்காங்களா வேற எங்கேயோ. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பொய்சிசி இடத்துல வந்து பரவுது, அதுக்கப்புறம் வந்து அயன்டினிக் அப்படின்னு சொல்லிட்டு இடம் இருக்கல அப்படின்னு சொல்றாங்க, கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணதுல. ஸோ அந்த இடத்துல மொத்தம் வந்து 5 வில்லேஜ் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த 5 வில்லேஜ்ல வந்து சுத்தி காட்டு ட்ரிப் பரவி அந்த 5 வில்லேஜ்ல இருக்கவங்க என்ன பண்ணா அங்கேயும் வைக்கட்டாவே நிறைய பேர் வந்து வெளியே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்து கரெக்டா ஒரு மேல வந்து குசான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, குசான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மொத்தம் 6 வில்லேஜ்ல இருக்கு, அங்கேயும் காட்டுத்தீ வந்து அப்படியே வந்து பரவிடுச்சு. ஸோ அந்த இடத்துல பரவதுல 6 வில்லேஜ் இருக்காங்க, மக்கள் எல்லாமே வெளியே விட்டாங்க. யோசிச்சு பாருங்கள, இங்க ஒரு 16 வில்லேஜ், கீழே வந்து ஒரு 5 வில்லேஜ், அதுக்கப்புறம் ஒரு 6 வில்லேஜ், 20 வில்லேஜ் மேல வந்துருக்கு. ஸோ அவங்க எல்லாருமே தப்பிச்சு வெளியே வந்து அங்கே இருக்க மிருகங்கள் நிறைய இறந்து போச்சு, அங்கே மொத்தம் 4 பேர் வந்து இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் 53 பேருக்கு வந்து அந்த ஒரு காட்டுத்தீயை பற்றி அந்த புகை மூட்டை வந்ததுனால வந்து அவங்களால ஒழுங்க ப்ரீத் பண்ண முடியாமல் நிறைய பேர் வந்து ஹாஸ்பிட்டலில் சீரியஸ் கண்டிஷன்ல வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ கவர்மெண்ட் இதுக்கான ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்காங்க அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து மொத்தம் வந்து 4000 மேற்பட்டவங்க வந்து இந்த தீ அணைப்பு வீரர் இருக்காங்க, அவங்கள வந்து அனுப்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தீ அணைப்பு அந்த வண்டி இருக்கல ட்ரக்னு இருக்குங்களா, ஸோ அந்த ட்ரக் வந்து கிட்டத்தட்ட வந்து 600 மேற்பட்ட ட்ரக் வந்து அனுப்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 38 ஹெலிகாப்டர்ஸ் வந்து அனுப்பிச்சிருக்காங்க, ட்ரோன்ஸ் வந்து 20 மேல அனுப்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சில இந்த விமானப்படை கப்பல்படை எல்லாம் படையை வந்து உள்ள வந்து அனுப்பிச்சிருக்காங்க, எப்படியாவது காட்டுத்தீயை வந்து அனுப்பிச்சு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க மக்கள் ரொம்ப சப்போர்ட்டாக வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்துருக்காங்க. ஸோ மக்களும் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு என்ன சப்போர்ட் கொடுக்க முடியுமோ அது வந்து ரொம்ப நல்லா வந்து வந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் சொல்கிறாங்கன்னா, இந்த இடம் சொன்னல, இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து டூரிஸ்ட் பண்ணுறீங்களா, ஸோ அந்த சவுத் டர்க்கியஸ் கொஞ்சம் டூரிஸ்ட் பண்ணல, நிறைய டூரிஸ்ட் அதை சுற்றி பார்க்கறதுக்கு கொஞ்சம் பேர் வந்தாங்க, அவங்களும் வந்து அங்க இருக்க ஹோட்டல் வந்து மாட்டிட்டாங்க, அவங்களும் இப்ப வந்து வெளியே வந்துட்டாங்க, கொஞ்சம் சேஃபா வந்து எல்லாருமே வெளியே கொண்டு வந்துட்டோம். நல்ல வேலை வந்து ஒரு 4 பேர் இறந்து போயிட்டாங்க, 4 பேர்னால அது உயிர் தான், ஆனா வந்து பெரிய ஆபத்து எதுவுமே நடக்காம, பெரிய விபத்து எதுவுமே நடக்காம வந்து கொஞ்சம் சின்னதாக நடந்திருக்கு. இப்பத்துக்கு என்ன சட்டினா வந்து மொத்தம் வந்து 57 இடத்த மாதிரி தான் அடைச்சிருக்காங்க, இன்னும் 1200 இடங்கள் மேல இருக்கும் இந்த காட்டுத்தி அது வந்து சரி பண்றதுக்கு, அது அதை வந்து அணைக்கிறதுக்கு. ஸோ வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய இடம் இருக்கு, ரொம்ப வந்து பயங்கரமா வந்து பரவிட்டு இருக்கு. இதை வந்து PKK குரூப் அப்படின்னு சொல்லிட்டு குரூப் தான் வந்து கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம், இவங்களும் வந்து சவுத் டர்க்கியில் தான் இருந்தாங்க. ஓகேங்களா, சவுத் டர்க்கிலாம் இவங்களும் இருந்தாங்க. இவங்க வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து குர்திஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை வந்து சொல்கிறாங்க, அந்த PKK குரூப்னு சொல்லிட்டு, PKK குரூப்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் இருக்கு. ஸோ அவங்களுக்கும் சொல்லிட்டு ஷார்ட் ஃபார்மாக அவங்க எப்படி சொல்கிறாங்க வந்து குர்திஸ் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களும் சவுத் டர்க்கில தான் இருந்தாங்க. ஸோ சவுத் டர்க்கில இருக்கிறப்ப என்ன சொன்னா இவங்களுக்கும் சொல்லிட்டு ஒரு மதர் லாங்குவேஜ். ஸோ அந்த மதர் லாங்குவேஜ் என்னாச்சு அப்படின்னா வந்து இவங்க அதாவது சவுத் டர்க்கில இருக்க கவர்மெண்ட் வந்து
ப்ரோஹிபிட்டட், அதாவது பேன் வந்து பண்ணிட்டாங்க, நீங்க பேசக்கூடாது. அது யார் யார் பேசுறாங்களோ அவங்கள வந்து ஜெயில தூக்கி போட்டுருவாங்க. ஸோ அவங்க என்ன பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு வந்து அவங்களுக்கும் சொல்லிட்டு குரூப்பை வந்து ஃபார்ம் பண்ணாங்க. எப்படின்னு 1970 இருந்த குரூப் வந்து ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அப்படி ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் என்னச்சுன்னா வந்து 1978 தான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கும் சொல்லிட்டு மிலிட்டரி வந்து எடுக்கிறாங்க. ஸோ அந்த மிலிட்டரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து நிறைய வந்து ட்ரைனிங் பண்ணோம். அதுக்கு ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு சவுத் டர்க்கி கட்டாக சொல்லிட்டு சிரியாவுக்கு போகிறாங்க. சிரியா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அவங்களுக்கு அடைக்கலம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அடைக்கலம் கொடுத்து அவங்க ஃபுல்லாக அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் ட்ரைனிங் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி ட்ரைனிங் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து திருப்பி வந்து சவுத் டர்க்கிக்கு வந்து டர்க்கியில் இருக்க மக்களை நிறைய பேர் கடத்துறாங்க, ஆம்புலன்ஸை தடுக்கிறாங்க, நிறைய போலீஸ் சொட்டு வந்து கொள்றாங்க. இந்த மாதிரி நிறைய அட்டாக்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி போயிட்டே இருக்கிறப்ப கரெக்டாக வந்து 1984 அப்போ பயங்கரமான ஒரு அட்டாக் வந்து பண்ணுறாங்க. இந்த பயங்கரமான அட்டாக்ல வந்து 40,000 பேர் வந்து இறந்துவிட்டாங்க. இந்த 40,000 பேர் வந்து யார் அப்படின்னா வந்து எந்த ஒரு குரூப் சார்ந்தாங்க அப்படின்னா இந்த பிகே குரூப் தான் சார்ந்தவங்க. ஸோ அவங்க வந்து நிறைய பேர் வந்து இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் 1989 என்ன நடக்குது, சாரி 1988 நடக்குது அப்படின்னா வந்து இதே மாதிரி ஒரு காட்டுத்தீயை வந்து அவங்க வந்து பரப்பி வந்து விட்டுட்டாங்க ஓகேங்களா. நிறைய ஃபாரஸ்ட் வந்து எரிச்சு வந்து விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து சொல்றாங்க ஓகேங்க. சவுத் டர்க்கி அதுக்கப்புறம் 1999 நடந்ததுலாம் வந்து இந்த ஒரு பிகேகி குரூப்போட ஒரு முக்கியமான லீடர் அரெஸ்ட் வந்து பண்றாங்க. அதுக்கப்புறம் 2007 இந்த ஒரு விஷயம் வந்து போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் 2013 சமாதானம் ஆயிடுறாங்க. ஓகே நாங்க வந்து சமாதானம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அக்ரிமெண்ட் ஜென்ரல் அக்ரிமெண்ட் வந்து போறாங்க. மறுபடியும் என்ன பண்றாங்க, அட்டாக் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ இவங்களோட வேலை தான் இருக்கும், இவங்களோட கோரிக்கையை நாங்கள் நிறைவேற்றலாம்னு சொல்லிட்டு இவங்க இப்படி வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்களும் சொல்லிட்டு தனியாக ஸ்டேட் கேட்கறாங்க, இவங்களும் சொல்லிட்டு தனியாக எல்லாமே கேட்கறாங்க. எங்களால் அதை பண்ண முடியாது சொன்னதுனால இந்த ஒரு விஷயத்த அவங்க வந்து பண்ணியிருக்கலாம், மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சவுத் டர்க்கி வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க வைக்கலாம். இதனால நிறைய பேருக்கு பிகேகே அப்படின்னு சொல்லிட்டு குரூப் இருக்குன்னு சொல்லி இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. ஏன் நான் முக்கியமாக சொல்கிறேன் அப்படின்னா நேச்சர் நம்ம எந்த அளவுக்கு பார்த்துருமோ நேச்சர் நம்மளை அந்த அளவுக்கு பார்த்துக்கோ. நேச்சுரலை நம்ம எந்த அளவுக்கு வேணாம் சொல்லுவோம், நேச்சரும் நம்மளை அந்த அளவுக்கு வந்து வேணாம் செய்யறோம். ஸோ வந்து நம்ம நேச்சர் எப்பவுமே வந்து பாதுகாத்துட்டு இருக்கோம், அப்போ தான் நம்மளுக்கு வந்து எல்லாருக்கும் நல்லது. இந்த ஒரு வைல்ட் ஃபயர் வந்து பிகே குரூப் வந்து ஏற்படுத்திருப்பாங்க அப்படின்னு சொன்னாலும் மோஸ்ட்டாக அவங்க வந்து ப்ரெடிக்ஷன் தான் பண்ணுறாங்க, அவங்க தான் பண்ணாங்க சொல்ல. ஆனால் இந்த நேச்சுரல் டிசாஸ்டராக இருக்கிறது வந்து காரணமாக இருக்குது. அதனால தான் நம்ம மறுபடியும் சொல்கிறது வந்து நேச்சர் நம்மளை வந்து நல்லா வந்து பாதுகாப்பாக வந்து வச்சுக்கோம், அப்போ தான் நேச்சர் நம்மளை வந்து பாதுகாப்பு வச்சுரும். உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நாளைக்கு வேறு ஒரு வீடியோ சந்திக்கிறேன். பாய் மக்களே.